உச்சநீதிமன்றம் நிபுர் சர்மா விவகாரம் குறித்து சொன்ன ஒரு கருத்து, இந்திய மக்களிடம் உலக மக்களிடம் அவர் மீண்டும் தொலைக்காட்சியில் தோன்றி மன்னிப்பு கேட்கணும். அந்த உதய்பூரில் நடந்த அந்த கொலை சம்பவம் கூட இந்த கருத்தின் விளைவு தான். உச்சநீதிமன்றம் சமீப காலத்தில் காலத்தினால் செய்த நன்றின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அது நன்றிங்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய கடமையையும் கூட உரிய காலத்தில் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான வழக்குகள் அதன் முன்னால் ஏராளமாக இருக்குது. இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக நடந்த முயற்சிகள், இதே போல் தரம் சன்சத் என்று சொல்லப்படுகிற இந்த ரிலிஜியஸ் பார்லிமெண்ட், அதில் பேசின பேச்சுக்கள், ஒரு நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தபோது நான் நாடாளுமன்றத்திற்குள் இருந்திருந்தேன்னா 9 குண்டை பாய்ச்சிருப்பேன்னு சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் அதில் என்ன இன்னைக்கு வர நிலைப்பாடு எடுத்திருக்கு? இஸ்லாமிய பெண்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கணும்னு பேசின சாமியார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சோக்கால சாமியார்கள் மீது என்ன கேட்குறேன்? அரசமைப்பு சட்டத்தின் 370 பிரிவு குறித்து இன்னைக்கு வர கோர்ட்டில் கேஸ் இருக்கு, ஏதாவது இன்னைக்கு வர பேசியிருக்காங்களா? யூஏபிஏல எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, பேசியிருக்காங்களா? நிபுர் சர்மாட்ட இன்னைக்கு பேசுகிறத கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பேசியிருந்தா ஒருவேளை இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூட நான் நினைக்கிறேன். எனவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான கடமையை உரிய காலத்தில் நிறைவேற்றவில்லை. கொலை செய்யப்பட்டவர் இந்துவா என்ன இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, கொலை குற்றவாளிகள் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தா என்ன. என்ன நிபுர் சர்மாவோ ஒருத்தர் பாராட்டினார்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறத விட்டுட்டு நீங்க போய் கழுத்தா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? எனவே அது நியாயப்படுத்துற பிரச்சனை கிடையாது. உச்சநீதிமன்றம் உரிய காலத்துல இன்னைக்கு வருத்தப்படுறது மாதிரி சொல்ற உச்சநீதிமன்றம் உரிய காலத்தில் தலையிட்டு இருந்தா இது நடந்திருக்காது இல்ல? பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர் என்பதற்காக கைது செய்யப்பட்ட பிரயாக் சிங் தாக்கூருக்கு நீங்கள் கொடுத்த எனது பெயிலில் தானே இன்னைக்கு அவர் எம்பி ஆகியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஆனந்த் டெல்டும் டேக்கு உங்களுக்கு கொடுக்க தெரியாது, வரவர ராவுக்கு கொடுக்க தெரியாது, 84 வயசு ஸ்டேன்சாமி கையை பிடிக்க முடியாமல் நடுக்கு வாதத்தால் சிரமப்பட்ட போதும் அவர் குடிக்கிறதுக்கு உறிஞ்சுகுழல் கொடுக்கறது கூட உங்களுக்கு வந்து உறிஞ்சுகுழல் குடியா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது, பெயிலில் விடுங்கன்னு சொல்ல முடியாது என்கிற கோபம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அது வந்து உச்சநீதிமன்றம் உரிய காலத்தில் தலையிட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். கொலை செய்யப்பட்டவர் ஒரு இந்து, இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான் வந்து காங்கிரஸ் ஆளுகிற மாநிலமாக இருக்குது. பாஜக காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டுறாங்க பாதுகாப்பு இல்லைன்னு. பாஜகவுக்கு எந்த காலத்தில் தான் செய்த குற்றங்களுக்கு அது வந்து பொறுப்பேற்று இருக்கிறது? பொறுப்பேற்று இருக்கா? எந்த காலத்திலேயாவது பாபர் மசூதியை இடிச்சாங்க, இடிக்கும் போது எத்தனை பேர் கொண்டாடினாங்க? மகாராஷ்டிரா இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸ் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இடிக்கிற இடத்துக்கு போனோம், நாங்கள் அவங்கள பண்ணோன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்கா, இல்லை நீதிமன்றம் இவர்களுக்கெல்லாம் குற்றம் குற்றவாளிகள் என்று தண்டனை கொடுத்துருக்கா? அப்போ ஏற்றுக்கிட்டவங்க ஆமாம் நாங்கள் குற்றவாளிகள் என்று போய் சொன்னாங்களா? தி ப்ராப்ளம் என்னன்னா அவங்க எந்த காலத்துலையும் ஈடுபட மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தீவிரவாதிகள் வந்து சர்மா இதை வச்சிருக்கட்டுமே, அதுக்காக கழுத்து அறுத்து கொள்றது அல்லது ஒருத்தரை கொலை பண்ணுறது என்பதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இதற்கான தோற்றுவாய் எங்கே இருந்தது? சங் பரிவாருடைய அன்றாட நடவடிக்கைகள் இருக்கிறது. நீங்கள் வந்து அக்லக் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், பெஹ்லுகான் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இப்போ சகரன்பூரில் நடந்த வன்முறைகளாகட்டும், ராஞ்சியில் நடந்ததாக இருக்கட்டும், அல்லது கான்பூரில் நடந்ததாக இருக்கட்டும், வீடுகள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது டெல்லியில் நடந்ததாக இருக்கட்டும், நீங்கள் இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறீங்க? இது முழுவதும் செய்தது யார்? நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் தானே, அது அல்லது அதனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆட்சி தானே செஞ்சுது? 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் 1947 August 15 என்ன நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமை தான் நீடிக்கணும்னு சொல்லிச்சுல. மீதி எதையும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல, நாங்கள் வந்து அதை விசாரிக்க சொல்லலான்னு சொன்னது யாரு? நீதிமன்றம் தானே. இதை ஒட்டி தானே அந்த பிரச்சனை வருது. அப்போ இதற்கு முழுமையாக நீதிமன்றம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் சொல்வேன். நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்டெக்ஸ்டில் வருது. நீங்கள் பாபர் மசூதியை நீக்கி வச்சுட்டு தான் பார்க்குறீங்க. பிரைம் மினிஸ்டரோட பேசுறதுக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் உங்களோட பேசுறதுக்கு, ஹோம் மினிஸ்டர் பேசுறதுக்கு, ஒன்றிய அரசை கையில் வைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய தலைவர் உங்களோடு பேசுறதுக்கு, முன்னாள் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் பேசுறதுக்கு, தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற நீங்கள், உங்களுக்கே இந்த பயம் இருக்குன்னு சொன்னால், சாதாரண இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் சிங்கிள் சோர்ஸ்ன்னு சொன்னீங்களே, தப்லீக் ஜமாத்தின் மூலமாகத்தான் இந்தியா முழுவதும் கொரோனா பரவிச்சு இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு, அன்னைக்கு இஸ்லாமிய குழந்தைகள் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், கூணி குறுகி நின்றதை பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் வந்தோடனே நீங்கள் உச்சத்துக்கு போகிறீங்க. ஆனால் இது முழுவதும் இந்த சம்பவங்களை நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கே தவிர, உண்மையில் நீங்கள் உணர்ந்து பேசுனீங்கன்னா இது அப்படி யோசிக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் குறித்து பார்த்துருப்பீங்க. அரசியல் மாற்றங்கள், அரசியல் அசிங்கம். முதலமைச்சர் பதவியில் இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம், அவங்க துணை முதலமைச்சர் தானே,
முதலமைச்சர் பதவியை சிவசேனாவுக்கு தானே கொடுத்துருக்காங்க திரும்ப. நீங்கள் அது வந்து சங் பரிவார் அல்லது ஃபேசிஸ்ட் கூட்டத்தினுடைய அடிப்படையான குணாம்சங்களில் ஒன்று ஆப்பர்ச்சுனிசம். அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பவாதம் என்பது அவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டருடைய ஒரு பகுதி. தேவை ஏற்பட்டால் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, யார் முதலமைச்சர் என்பது பிரச்சனை இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் மாத்துறீங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 50 கோடி ரூபா கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அவங்க பேரில் எல்லாம் அதுக்கு முன்னால் போட்ட இடி ஐடி வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கட்சி மாறிகளுக்கு, கட்சி மாறிகளை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது, கட்சி மாற்றத்தை தடுப்பது. ஆனால் நீங்கள் அஸ்ஸாமில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கான், வீடு இடிஞ்சிட்டு இருக்கு, போதுமான உணர்வு இல்லை, உணவு இல்லை, குழந்தைகள் பால் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த காலத்தில் நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சு Y+ கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு Y+ பாதுகாப்பு போய் உத்தரவாதப்படுத்துது. இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னென்னா, அப்பட்டமான ஒரு 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 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை, அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அரசியல் அசிங்கத்தின் உச்சத்தை தொடுவதற்கு பாஜக பெருமைப்படுகிறதே தவிர ஒரு காலத்திலும் அது கவலைப்பட்டதில்லை. அதனுடைய ஒரு பகுதி தான். நீங்கள் ஒரு SR பொம்மை வழக்கு ரொம்ப காலத்துக்கு பின்னால் வருவதற்கு முன்பாக எத்தனை முறை, கிட்டத்தட்ட 100 முறை வந்து பல ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டது. அப்போல்லாம் பல பேர் வந்து நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியிருக்காங்க. நீதிமன்றம் எனக்கென்னு உட்கார்ந்துருந்தது. நீங்கள் அர்ணாப் கோஸ்வாமிக்கு நீங்கள் இரவில் கூட நீங்கள் பிணை கொடுக்கறதுக்கு நீங்கள் கூடுவீங்க. சாதாரண மனிதன் அப்படி போனால் நீங்கள் பண்ணுவீங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இந்தியாவில் அபத்தம் அது.